நற்செய்தி வாசகம் புனித மத்தேயு எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 14 தொடக்கம் 15. அக்காலத்தில் யோவானின் சீடர் இயேசுவிடம் வந்து, நாங்களும் பரிசேயரும் அதிகமாக நோன்பிருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்றனர். அதற்கு இயேசு அவர்களை நோக்கி, மணமகன் தங்களோடு இருக்கும் வரை மணவிருந்தினர்கள் துக்கம் கொண்டாட முடியுமா? மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பு இருப்பார்கள். கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். சிந்தனை: மணமகன் அவர்களை விட்டு பிரிய வேண்டிய காலம் வரும், அப்போது அவர்களும் நோன்பிருப்பார்கள். எமது உடல் சார்ந்த தேவைகளும் ஆசைகளும் எம்மை இறைவனிடம் இருந்து பிரித்து வைத்திருக்கும் சக்தி கொண்டவை. இறை பிரசன்னத்தில் வாழவோ இறைவார்த்தையை சிந்திக்கவோ செபிக்கவோ அவை இடமளிக்கப் போவதில்லை. ஆகவே கட்டுக்கடங்காத எமது ஆசைகளையும் தேவைகளையும் நாம் எமது கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்க நோன்பு போன்ற தன்னல மறுப்பு அவசியமாகும். இயேசு இவ்வுலகில் வாழ்ந்தபோது தம்முடைய சீடர்களை தம்மோடு தமது பிரசன்னத்தில் எப்போதும் வைத்திருந்தார். அவர்களும் இயேசுவை விட்டு விலகிச் செல்லவில்லை. இந்நிலையில் அவர்களுக்கு நோன்பு அவசியமாய் இருக்கவில்லை. இயேசுவுடன் அவர்கள் வாழ்ந்த வாழ்வு அவர்களின் உடல் சார்ந்த தேவைகளை பொருட்டாக கொள்ள விடவில்லை. பின்பு இயேசுவின் சாவு, அவரது விண்ணேற்றம் இயேசுவுடனான சீடர்களின் உறவில் மாற்றத்தை ஏற்படுத்தியது. இப்போது இதுவரையிலும் இருந்து வந்த அவருடைய மனித பிரசன்னத்தை கண்டுகொள்ள முடியவில்லை. சீடர்கள் பார்த்த இயேசுவின் புதுமைகளையும் அதிகாரத்துடனான அவரது போதனைகளையும் கண்டுகொள்ளவோ கேட்டுக்கொள்ளவோ முடியவில்லை. எனவே இப்போது சீடர்கள் இயேசுவுடனான உள்ளார்ந்த உறவை தம் உள்ளத்தில் ஏற்படுத்தி கொண்டு வெளியார்ந்த பணி செய்ய அழைக்கப்படுகின்றார்கள். இதற்காக அவர்கள் தங்கள் உடல் சார்ந்த ஆசைகளை நெறிப்படுத்தி தம் பகிரங்க பணிகளை செய்ய முன்வரும்போது அவர்களுக்கு நோன்பு அவசியமாகிறது. நாங்களும் இயேசுவின் சீடர்களாக அவரது கருவிகளாக வாழ அழைக்கப்பட்டுள்ளோம். இதை நாம் நிறைவு செய்ய எமது உடல் சார்ந்த தேவைகளையும் ஆசைகளையும் நாம் கொன்று தூய ஆவியாரால் நாம் முழுமையாக ஆட்கொள்ளப்பட்டு எமது பணி வாழ்வை நாம் முன்னெடுத்து செல்ல எமக்கு நோன்பு அவசியமாகிறது. நோன்பு தூய ஆவியில் நாம் வாழவும் எமது பலவீனங்களை மேற்கொள்ளவும் உதவுகின்றது. நோன்பு தொடக்கத்தில் கசப்பாக இருக்கும், ஆனால் பின்பு அதுவே ஆன்மீக வாழ்வுக்கு திறவுகோலாகவும் இருக்கும். இதை செய்வதன் மூலம் ஆன்மா பலமடைந்து உடல் சார்ந்த அனைத்தையும் மேற்கொள்ளவும் எமது செயல்களை கொண்டு செல்லவும் உதவி உறுதியடைகிறது. நோன்பிருக்க முழு முயற்சி செய், அப்போது அது உன்னை மாற்றும் அதிசயத்தை நீ காண்பாய். செபம்: ஆண்டவரே, இத்தவக்காலத்தில் சிறப்பான நோன்புகளை அனுசரித்து எங்கள் வாழ்வில் மாற்றத்தை கண்டுகொள்ள அருள் தாரும். ஆமென்.